ஹலோ யூன் ப்ளூ ஸ்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளூ ஸ்டார் எயிட்டிஎர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ராண்ட் நம்ம பார்க்க போகிற மாடலில் ப்ளூ ஸ்டார் இன்வர்டர் ஸ்பெட் ஏசி ஃபைவ் ஒன் கனெக்டபுள் இந்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் என்னஸ் இந்த ஏசியில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ப்ரோ ஆம்பியன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் ஆம்பியன் சென்சார் வந்தால் கொடுத்துருக்காங்கன்னா அவுட் டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு இன்டோரில் கூலிங்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டெர்ப்கோல் ஆப்ஷன் என்ன பண்ண பண்ணும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இதில் ஸ்மார்ட் அடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசியை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் வாய்ஸ் அப்படின்ட்டு வந்து இருக்குது நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஏசியில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேரக்ஷன் வந்து இருக்காவும் அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்கவும் இந்த ஏசியை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரூமில் நம்ம எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு கூலிங் வந்து கிடைக்கும் ஆன்டி கொரப்ஷன் ப்ளூ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ போவர்தான் கன்சீப் பண்ணணும் காப்பரோடைய லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி படாக தூர் பிடிக்காமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டஸ்ட் ஃபில்டர் என்ன ஆட்டோ கிளீன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பொதுவாக யாரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேட்டீரியலாக இருக்கும் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரோடு யூஸ் பண்ணணும் இந்த ஏசியில் ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்தான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இந்த ஏசியோட ஃபில்டர் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசியாக ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டோரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு சில ஏசி ரூமில் பேபீஸாக உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் எழுதிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இந்த ஏசியில் இல்லை பேபீஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் கம்ப்ரஸரில் ஆன்டி கொரேஷன் அக்வாட்டிக் ஜாக்கெட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா யாரில் இருக்க மாய்ச்சராக அப்சர்வ் பண்ணாமல் இருக்க கம்ப்ரஸரோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாக இந்த ஏசியில் ஸ்டெபிலைஸ் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்குது ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்ஷேஷன் கம்மியாக இருக்கும் ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷேஷன் அதிகமாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க ப்ளூ ஸ்டார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்டாவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியை நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் என்னதான் இடி மின்னல் வச்சாலும் இந்த ஏசி ஒன்றுமே ஆகாது செல்ஃப் டைனஸ்டேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமர் சர்வீஸ் சர்விஸ்டுமே நம்ம ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டைனஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஐசிங் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ வந்துருக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி சம்மர் சீசனில் அதிகளவில் வெயில் வந்து அடிக்கும் என்னதான் வெயில் வச்சாலும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இந்த ஏசி ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட கூலிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜிரேட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டான ஃபீச்சர் ஃபைவ் நான் கண்டர்டபிளான பண்ணலாம் ஃபைவ் நான் கனெக்டபுள் இந்த ஏசி நம்ப ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டி வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபைன் ஒன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரன் ஆகும் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி எயிட்டி பெர்சன்ட் ரன் ஆகும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி சிக்ஸ்டி பெர்சென்ட் ரானாவும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் ரன்னாவும் எதனால் இந்த கண்ணு பஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூமில் ஒரு ஆளாக இருக்கா நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கட்சி போதும் அப்போ ஏசி ஃபுல்லாக ரன் ஆன அவசியம் வந்து கிடையாது அப்போ நம்ம ரூமில் ஒரு ஆள் இருக்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணா ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்னாவும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பர் வந்து சேஃப்டோனோம் நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ஃபுட் பண்ணுவோம் இப்போ ரூமில் ரெண்டு பேருக்கு ஆனா ஃபைவ் நான் கன்வெர்டபுலில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் மட்டும் ஏசி ஜென்ரேட் பண்ணுவோம் ரிமைனிங் பவர் சேவ் பண்ணோம் இந்த கன்வெர்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் நம்ம ரூமில் எத்தனை பேர் இருமோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்வெர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்து வருவாங்க அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேப்படும் அப்போ நீங்கள் ஃபைவ் நான் கண்டர்டபுள் ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்செண்ட் அண்ணாவும் இந்த நார்மலாக ரன் ஆகதோட ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் ரன் ஆகுதுனால வீட்டுக்கு வந்துருக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்க்கும் எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து கிடைக்கும் நீங்கள் ஏசி நார்மல் மோடில் ரன் ஆனால் நினச்சிங்கனா நீங்கள் மோட் வந்து சூஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஏசி வந்த பிறகு இந்த மோஸ்ட்ல நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாண்டி பற்றி பார்க்கலாம் வாண்டி பற்றி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாண்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த ஏசி ஃபார் பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க ப்ளூ ஸ்டார் ஒரு நம்பிக்கையான பிராண்டா இந்த ஏசி நம்ம தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏசியோட லைஃப் டைம் வந்து இருக்கும் இந்த ஏசியோட அமேசான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்